வெல்கம் பிளேக் டாக்ஸ். மாஸ்டர் படம் பார்த்தாச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அந்த விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். விஜய் சார் ஃபேன் மாதிரி நான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நியூட்ரலான ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பேசுவேன். விஜய் எனக்கு பிடிக்காது, அவங்க என்ன மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு மூணு பெர்ஸ்பெக்டிவ் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ்ஸும் பேசுவேன், சில விஷயங்கள் முரண்பட்டு நான் பேசுகிற மாதிரி இருக்கும், சிலது அவுட் ஆஃப் த பாக்ஸ் சம்மந்தம் இல்லாமல் கூட பேசுகிற மாதிரி இருக்கலாம். அதனால் என்னடா அது இப்படி பேசிட்டுருக்காங்கன்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து படத்தில் காமிக்கிற விஷயங்கள் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், அந்த படமே பிடிக்கலன்னும் போது கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சுற்றி இருக்கிற ஆடியன்ஸாவது நம்ம என்டர்டைன் பண்ண வைக்கலாம், டிக்கெட் வாங்கி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம இங்கே கவுண்டர் கொடுத்துட்டு இருப்போம். இதே அவங்க பேசுகிற விஷயங்கள் சரி கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட அதை ஷேர் பண்ணிப்போம். நமக்கு பிடிச்ச ஹீரோ நடித்த படம் தான் நம்ம டிக்கெட் காசு கொடுத்தே நம்ம வந்து தேட்டரில் வந்து பார்க்குறோம், ரசிப்போம் ஒரு ஒரு விஷயமும். இந்த மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, தோன்ற விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஜய் இந்த படம் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் ட்ரீட் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ட்ரீட் தான். பல மாதம் வந்து தேட்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு, சினிமா இண்டஸ்ட்ரியில் பட ஷூட் கூட வேறு நடக்கலை இந்த லாக்டவுன் டைமில். எத்தனையோ தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டது, அதில் இதுவும் ஒரு தொழில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்த படங்கள் கூட ரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர் வந்து கிடைச்சாதான். எல்லாரும் ஆன்லைன்லலாம் போய் பார்த்து சில ஹீரோஸ் எல்லாம் இப்போ தான் எஸ்டப்ளிஷ் ஆக முன்னேறி மேலே வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய படம்லாம் தேடி பிடிச்செல்லாம் நெட்லலாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் கேட்குறதோட வந்து சரி. இதே தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அதை நம்பி சில பிஸ்னஸ் வேறு இருக்குது, நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து தேட்டர் தான் வந்து அப்ரோச் பண்ணி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால் நிறைய படங்கள் வந்து இன்னும் ஹோலில் தான் இருக்குது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமை படம்லாம் ரிலீஸ் பண்ணலாம், தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பட் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போது தேட்டருக்கு மறுபடியும் ஆடியன்ஸை கொண்டு வரணும்னா சாதா ஹீரோ படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்காது, மாஸ் ஹீரோ அதுவும் பக்கா மாஸான ஹீரோ மாஸ்டர் விஜயோட படங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்ல விஷயம். பட் சில தேட்டரில் தான் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. விஜய் மேலே இருக்கிற அந்த அபரி விதமான பாசத்தில் என்ன ஆகுது, சில தேட்டரில் வந்து நீ டிக்கெட் கொடுக்குறியா இல்லை கண்ணாடியெல்லாம் அச்சு உடச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸு. ஸோ அவங்களும் வந்து படத்தை பார்க்குறாங்க. இது நான் சரின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன், இது அவங்கவுங்க வந்து ஒரு கேர் எடுத்துக்கணும். கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அது பார்க்கணும், தேட்டர் உரிமையாளர்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, இல்லைனா அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும். அப்படி வந்து ஃபேன்ஸாக வந்திருக்காங்க. ஸோ இப்படி இந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும், மறுபடியும் நம்ம ஷூட்டெல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் அடுத்து சில சில ஹீரோஸ் எல்லாம் வந்து வளர்ந்து வர ஸ்டேஜில் எஸ்டப்ளிஷ் ஆகுன்ற ஸ்டேஜில் அவங்களுடைய படங்கள் ஒன்றுனா வரும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. பட் கவர்மெண்ட்டு இப்படி நடக்கிற இந்த கூட்டம் வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நல்ல விஷயம் ஒன்று செஞ்சிட்டாங்க, ஓகேன்ற ஒரு விஷயம் கொடுத்துறாங்க பர்மிஷனை, அதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இது தப்பு நடக்கலாம், அதை வந்து எப்படி அதை சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும் தவிர நல்ல விஷயத்த வந்து தடை பண்ணக்கூடாது. அது எப்படி ஆயிரும்னா இப்போ பிரின்ஸிபலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்பாங்க, பர்மிஷன் கேட்பாங்க, மேடம் இந்த மாதிரி இங்கே ஜோனல் இங்கே நடக்குது இந்த இடத்துல நாங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு மீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஓகேன்னு வந்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த அனுப்புகிற சமயத்தில் வந்து எதனா பிரச்சனைகளை பையன் மாட்டிக்கணும், கூப்பிட்டீங்கவா உனக்கு நான் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன், நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன், அவன் தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டான், அவனுடைய மிஸ்டேக்காக இருக்காது வேறு எதனா மிஸ்டேக்காக கூடும், உனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த பர்மிஷன் கேன்சல் ஓகே கேன்சல் அப்படின்னு அவனை அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த தப்பு நம்ம வந்து நடக்க பண்ணக்கூடாது. இது தப்புன்னு நம்ம வந்து நினச்சாலும் நம்ம அரசியல் கூட ஓட்டுவாங்க, நம்ம ஓட்டு கேட்க வந்து போகிறோம் இந்த பிரச்சாரத்துக்காக. மக்களை நம்ம டைரெக்டாக போய் மீட் பண்ணணும், மக்கள் வரணும்னு தான் நம்ம வந்து மீட் பண்ணுறோம், கூட்டமாக வந்து கூடுவாங்க, அந்த இடத்துல சோஷியல் டிஸ்டன்ஸிங்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. கூட்டம் கூடுனாலும் நம்ம கூட்டுறதுக்காக சில வழியெல்லாம் பண்ணி, அதாவது சில வழியெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்து வர வைக்கணும்னும் போது இப்போ அதுவும் வந்து தப்பு தான். இது ஓகேன்னும் போது அதுவும் ஓகே தான், நீங்கள் நல்ல விஷயம் வந்து பண்ண, இப்போ அரசியலும் வந்து போய் பேசணும், ஜனங்கக்கிட்ட வந்து சொல்லணும், ஜனங்களை மீட் பண்ணணும். ஸோ அதுக்கு சில தப்புகள் வந்து நடக்குது, அதை முறை அதை சரி பண்ண பார்க்கணுமே தவிர பண்ணாமல் விட்டுறக்கூடாது பண்ண வேண்டிய விஷயங்களை. ஸோ அப்போ பர்மிஷன் வந்து அப்படியே இருக்கட்டும், அது என்ன ஒரு லாக்டவுனும் வந்து இந்த மாதிரி தொழில்களை வந்து பாதிக்காத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. விஜய் ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்க, மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க அந்த படம், அது தனியாக அந்த கேரக்டர் வந்து தெரியுது. இப்போ விஜய் சார் வந்து பல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சும்மா ஒரு இமேஜ் மாதிரி நீங்கள் காமிச்சு இந்த கெட்டப் அவர் எந்த படத்தில் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து சொல்லிடுவீங்க. அதேமாதிரி மாஸ்டருக்குன்னு ஒரு லுக் இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போதே வந்து தனியாக பிக் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பை வந்து பதிச்சிருக்காங்க அந்த மாஸ்டர் படத்தில், மாஸ்டர் விஜய் அது தனியாக வந்துருக்கு. விஜய் சாருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஒரு படம் நடித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஹீரோஸு அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்து வர ஹீரோவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா நெக் டு நெக் ஒரு நாள் மோதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் மற்றவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்னா மற்றவங்க தோற்று போயிடுவாங்க. அது என்னுடைய கணிப்பு, மேக்ஸிமம் வந்து என்னுடைய கணிப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னு வந்து நினைக்கிறேன். இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலோட போட்டியே போட முடியாது, பக்காவான ஒரு டான்ஸர், எலக்ட்ரிஃபைங், அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், டைலாக் டெலிவரி, அந்த எமோஷனலான சில விஷயங்கள்லாம் கன்வே பண்ணுறது. எப்போ அந்த ஹீரோ வந்து பெருசாக ஆகுறாருன்னா
அவர் வந்து கண்ணீர் சிந்தி அப்படி கதறணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த எம்ஜிஆர் சார்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக தான் கண்ணீர் சிந்தி, ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, விஜயம் அப்படியே ஒரு லைட்டாக அழுதாவே வந்து போதும் அங்கே ஆடியன்ஸ் அழுவார் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அதான் அவங்களுடைய வளர்ச்சி. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்லேயே தான் வந்து நடிப்பாங்க. சும்மா எனக்கு வராத விஷயத்தில் நான் ட்ரை பண்ணுவேன், இப்படி பண்ணாலே போதுன்ற மாதிரி அப்படி பண்ணாலும் ஜனங்க வந்து அதை உணர வைப்பாங்க. சும்மா வந்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து கொண்டு வரார் இல்லையா. ஸோ அது அந்த டைலாக் டெலிவரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கான அந்த ஸ்டைலு, சின்ன பசங்ககிட்டலாம் பேசுகிற விஷயம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை எப்படி புல் பண்ண முடியும்னு அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். அது அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இவருடைய பொட்டன்ஷியல் மற்றவங்களுடைய பொட்டன்ஷியல் போது யார் இதை டிசைட் பண்ணுறாங்கன்னா இவர் தான் ஜெயிக்கணுன்றது நியூட்ரலான ஒரு ஃபேன்ஸ் தான். ஒரு ஹீரோக்கான ஃபேன்ஸ்ன்றது அது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ காசு கொடுத்து அந்த படத்தை வந்து பார்த்துருவாங்க. பார்த்தாலும் ஏன் அந்த படம் ஹிட் ஆகலை, நியூட்ரலான ஆட்கள் தான் வந்து டிசைட் பண்ணோம் எந்த படம் நல்ல படம் எது ஹிட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஒரு படம் வந்துன்னா நியூட்ரலான ஆடியன்ஸை இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸுங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை இவர் எப்பயோ சூப்பர் ஹீரோவாக மாறிட்டார். சூப்பர் ஹீரோன போது இவர் பரப்பார் மேஜிக் பண்ணுவார் அப்படிலாம் வந்து கிடையாது. சூப்பர் ஹீரோன்றது என்னென்னா ஹீரோனா நம்ம வந்து பார்ப்போம், அவங்க தட்டி கேட்பாங்க, ஒரு கதையில் மெயினான ஒரு கேரக்டராக இருப்பாங்க, இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த மனுஷனால் 20 பேரையும் அடிக்க முடியும். இந்த மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இவர் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவார். இந்த கேட்டகரியில் தான் பார்க்குறாங்க, இவர் எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதுதான் சூப்பர் ஹீரோ. இது ரஜினி சாருக்கு சில காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு, அவர் எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இவர் எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இதே விஜய் கூட பார்த்தீங்கன்னா இவன் கெட்டப்பெல்லாம் வந்து மாட்ட மாட்டாரா, அதே மாதிரி தான் வந்து இருப்பாரா, இப்படியெல்லாம் பேசுனவங்கலாம் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து மேலே வந்து நம்ம நினைப்போம் உனக்கு என்னப்பா ஈஸியாக வந்து உனக்கு கிடைச்சிச்சு எல்லாமே அப்படின்ட்டு. பட் இந்த படத்துலேயே ஒரு விஷயம் கூட இருக்குது, முட்டை விடுற கோழிக்கு தானே தெரியும் கூ இண்டி எப்படி வலிச்சுது அப்படின்ற மாதிரி, அதுக்கு தானே தெரியும் சரியா. நான் ரோஜாப்பூ மாலைன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச், இந்த நெருப்பு கோழியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருப்பு கோழியோட முட்டை நல்லா பெருசாக தான் இருக்கும், உனக்கு என்னப்பான் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு தானே தெரியும் எவ்வளோ வலியோடு அதை வந்து கீழே அந்த முட்டையை போட்டுச்சு, அது எப்படி வளர்ந்து வந்துச்சுன்னு. ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சு மேலே வந்திருக்காரு, சும்மா வந்து மேலே வரதெல்லாம் சாத்தியமே வந்து கிடையாது. அதனால இவர் பொட்டன்ஷியல் வரும்போது யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவங்க பொட்டன்ஷியல் இருந்து இவர் கொஞ்சம் டவுனாக வந்தாருன்னா அந்த நியூட்ரல் ஆடியன்ஸ் இந்த பக்கம் ஓடிடுவாங்க. ஸோ அதுதான், ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, இவர் எந்த குறையும் சொல்ல முடியாது. அடுத்து விஜய் சேதுபதி சார், அவர் வந்து அதிகமாக சம்பளம் கொடுத்துருக்காருங்க, அவருக்கு சம்பளமே கொடுத்துருக்கூடாது இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு. சும்மா அந்த மனுஷன் வந்து சும்மா நடந்து போயிட்டு நடிச்சுட்டு போயிருக்காரு, நடிக்கல வாழ்ந்துருக்காரு. இவருடைய கேரக்டரே அதுதான், இதுக்கு எதுக்கு இவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, இவருடைய யதார்த்தமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிடுறாரு, அதை நம்ம ஹா ஒன்று வந்து கொண்டாடுறோம். உண்மையாகவே இந்த மனுஷன் வந்து அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு வில்லனு ரெண்டு ஹீரோ அதுவும் நல்ல எஸ்டப்ளிஷ் ஆன நபர்கள் வந்து ஒரு படத்தில் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. விஜய் அவர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து அது ரிலீஸுக்கு முன்னாடி, இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னு, அவர் தான் ஹீரோன்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே சும்மா அப்படியே சட்டிலாக வந்து பண்ணியிருக்காரு, சம்பளம் கொடுத்தது அதிகம் தான், அவருக்கு போய் வாங்கிடுங்க, அவருக்குலாம் இருக்கு இவர் சம்பளம் வந்து கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி கேரக்டர் அவர் வந்து 100 படங்கள் இல்லை 200 படங்கள் கொடுத்தாலும் அது பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி தான் சாப்பிட, அவர் வந்து அது அலட்சியமாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பட் விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி, நான் எனக்கு தோண விஷயம் நான் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது அவருடைய அந்த லுக் மட்டும் இல்லை, அவருடைய அந்த சைஸும் வந்து அவர் பெருசாகிட்டே போகிறார். கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஸ்கல் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும், நம்ம லுக்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஜெயம் ரவி சாரை வந்து நான் பார்த்துருக்கேன், அவருடைய படங்கள் எம் குமரெல்லாம் வந்து பார்த்தீங்களான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த படங்கள், அந்த சமயத்தில் அவருடைய உருவமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காரு, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம நினச்சா அதை வந்து மாற்றலாம், அதுக்கான எஃபர்ட் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வந்து நடிக்க தான் வந்திருக்கோம், சும்மா சட்டிலாகவே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து நடிக்க தான் வந்திருக்கேன்னு அவரும் வந்து சொல்லுவார். நான் ஹீரோ ஆகணும்னு நினைக்கல, வில்லன் ஆகணும்னு வந்து நினைக்கல, எதாக இருந்தாலும் பண்ணலாம்னு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நாள் இதை பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றத அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை நோட் பண்ணணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் நம்ம லுக்கு. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களும் அப்படியே மெருகேறிட்டு அப்படியே தான் இருக்காரு, நான் மெருகேறிட்டு போவார். இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பார், நான் மெருகேறிட்டு போவார். மற்றவங்க அப்படியே போயிட்டு அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மர் விஜய் சேதுபதி, அவரால் எல்லா ரோலும் பண்ண முடியும். ஆனால் இப்போ சில வருடங்களில் ஒரு 2-3 வருஷங்களில் இது நான் நோட் பண்ணுது, அவருடைய ஷேப் டோட்டலாக மாறிட்டு இருக்கோ, அவரால் திரும்ப பல மாதிரி வர முடியுமா, எல்லாமே ஃப்ளெக்சிபிள். நான் டான்ஸும் ஆடுவேன், நான் வந்து ஃபைட்டும் பண்ணுவேன், நான் அதுவும் பண்ணுவேன், நான் காமெடி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், நான் சும்மா சட்டில் எல்லாரையும் வந்து சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு மட்டும் போக மாட்டேன்ற இது பண்ணிட்டாருன்னா அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவர் ஏற்கனவே வளர்ந்துட்டாரு. பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு, ஏன்னா அந்த மனுஷன் கேர் பண்ணாமல் அப்படி போயிட போகிறாரோ, நல்லா தொப்பைக்கு போயாதோ, வேறு மாதிரி வந்து வந்துட்டார்னா வேறு மாதிரி ஃபுல்லாக மாசான படம் தான் இவரால் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிரும். 10 பேர் அடிக்கிற மாதிரி தான் காமெடி, அப்படியே கன்னு கன்னுன்னு சத்தம் கேட்கணும்.
சட்டில் பரிதாபமான்ற மாதிரிலாம் மாறணும் போது அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஒல்லியாக ஒரு மாதிரி ஆகணும். அதை அவர் பண்ணுவார். பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு இதை பண்ணிக்கிட்டே வந்து நல்லாயிருக்கும்ட்டு. அந்த விஜய் சேதுபதி, விஜய் ரெண்டு பேரும் செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஜய் கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது சிலர் மற்ற ரிவ்யூஸும் வந்து கேட்டேன் நான். இப்போது ஏன்னா ஒரு ஃபேனாக இருக்கிறவங்க வந்து யார் ரிவ்யூ பண்ணாலும் வந்து லிசன் பண்ணுவாங்க. நம்ம பிடிச்ச ஹீரோவோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆக்சுவலாக ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் விஜய் சாரோடைய டேரக்ட் ஃபேனெல்லாம் வந்து கிடையாது, எனக்கு இன்னும் சிலர் வந்து நிறையா பிடிக்கும், இவர் மேலே எனக்கு மரியாதை அதிகம். ஸோ அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸோட பல்ஸ் என்னன்னு எனக்கு வந்து தெரியும். ஒரு நம்ம பிடிச்ச ஹீரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு என்ன பண்ணுவோம், யார் ரிவ்யூ பண்ணாலும் சரி, இப்போ தான் வந்து ரிவ்யூ ஆரம்பிச்சிருப்பாங்க, 10 வியூஸ் தான் போயிருக்கும், அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான், நம்ம பிடிச்ச ரிவ்யூவர் என்ன சொல்கிறார், பிடிக்காத ரிவ்யூவரும் இதெல்லாம் சொல்லிடுறாரா, அது பிடிக்கலனாலும் நம்ம வந்து அதை கேட்போம், கேட்டே ஆகணும். இன்றைக்கி எவ்வளோ இது இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வந்துச்சு இந்த படம், என்ன கலெக்ஷன் கம்மியாக வந்துருக்கு, நம்ம ஃபேமிலியோட போய் இன்னொரு வாடி பார்க்க வைப்போம், நம்ம பிடிச்ச ஹீரோட படம் தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க. நியூட்ரலான ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் ஃபேன்ஸ் வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கியூரியாசிட்டி, ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ஆச்சு, படம் பார்த்து வெளில வந்து என்ன சொன்னான், அந்த கருப்பு சட்டை ஒரு மாதிரி பேசிட்டானே, அந்த ப்ளூ கலர் சட்டை ஒரு மாதிரி பேசினானே, அப்படி கமெண்ட்லாம் வேறு நம்ம போடுவோம். ஸோ அப்படி வந்து நீங்கள் அந்த கியூரியாசிட்டிலாம் பெருசாக உங்களுக்கு தேவையில்லை, பிளைண்டாக போய் பாருங்கள். ஹிட்டாக ஃப்ளாப் ஆனாலும் நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன் படம் சூப்பர் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, அந்த டவுட்டே வேணாம். ஆளுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், லேகிங் ஆகிற மாதிரி தோணலாம் செகண்ட் ஹாஃபு. சில விஷயங்களும் லேக், இந்த படத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா, அது பியூட்டியோ நெகட்டிவோ, நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சில நிமிஷங்கள் சும்மா ஃபோனு நோண்டலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போயிட்டு வரலாம், போனாலும் எந்த சீனும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் காமிக்கிற சீனும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். காமிச்ச சீனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையே ஏதோ மிஸ் பண்ணிட்டு அந்த படத்துல ஏதோ வந்து ஃபாலோ அப் இல்லாமல் இருப்போம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அது சின்ன நெகட்டிவ் மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அப்படியே மனசில் ஆழமாக பதியில ஆழமாக பதியில வந்து சொல்கிறாங்க. அழகாக போயிருக்கு, ஆழமாக போகலன்றதுக்கான காரணம் அதுதான். அந்த சில கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க காமிச்சிருக்கவே தேவையில்லை. இவர் விஜய் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரு, சரக்கு அடிச்சுட்டே இருப்பார் எப்பவுமே. ஸோ அவர் கூட அந்த அலுமினியம் மீட்டெல்லாம் நடக்கும் அவர் ஒர்க் பண்ணுற காலேஜில், அவர் அங்கேயே தான் ஸ்டூடெண்டாக வேறு இருந்திருப்பாரு. அந்த அலுமினியம் போது பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இவர் கூட படித்தவங்கலாம். இவங்க கூட படிச்சவங்களை காமிச்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுக்கு இவர் விஜய் சேதுபதி, விஜயே வந்து ஒரு பெரிய மாஸு, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. இவங்க கூட மற்றவங்கலாம் எதுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்களாம் தேவையான இந்த படத்துக்கு அவங்களுக்காக தான் வந்து பார்க்க போகிறாங்களா, அதனால் எந்த மார்க்கெட்டும் வந்து கம்மியாக போகிறதில்லை. தேவையில்லாமல் அது ஒரு இது அங்கே காமிச்சு அவங்களுக்காக எதனா கை தட்ட போகிறாங்களான்னு. ஸோ அவங்களை காமிச்சு அதை வச்சாவது இதை கதை போனால் அதுவும் வந்து கிடையாது. ஸோ இவருடைய இவரால் நிறைய பேர் படித்து வெளில போயிருப்பாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வச்சு கூட அதை வந்து காமிச்சிருக்கலாம், எங்கே வாத்திடாது அப்படின்ட்டு. ஸோ இவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த கேரக்டர்ஸ்க்காக. இது ஒரு ஸ்டோரி. இப்போ இவங்க ஆண்ட்ரியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்ச்சர், அந்த வில் அம்பெல்லாம் விடுவாங்களா, அந்த ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்தோடனே அதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணுவார், அவங்கள வில்லம்போட அந்த வில்லனுடைய டீமை அவங்க லாரியில் போகும்போது அதை வேற வில்லம்பெல்லாம் விடுற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு அது பார்க்கும்போது எனக்கு வந்து படத்தில் காமெடி கிடையாது பெருசாக. ஸோ விஜய் எத்தனை காமெடி பண்ணாதான் உண்டு, இதில் ஆண்ட்ரியாவே காமெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி இல்லாத குறைக்கு இதை பார்த்தா காமெடியாக இருந்துச்சேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பயம் எனக்கு இருந்தது அதை பார்க்கும்போது, எங்கடா பாகுபலியில் பாகுபலி தேவசேனா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி விடுவாங்களே, அந்த மாதிரி எதுனா பண்ணிட போகிறாங்க. அப்புறம் ஆண்ட்ரியா வந்து, பாகு நீ இவ்வளோ டேலண்டா அப்படின்னு அவங்க நினைக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா, விஜய் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டார், சரக்கெல்லாம் வச்சுட்டுனால புடி நீ வந்து இந்த டார்கெட்டில் எங்கே வேணாலும் கரெக்டாக அடிக்கப்பாரு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அந்த வில்லம்ப. அவர் அதில் அடிக்க மாட்டார், எங்கேயோ அடிச்சிருவார், ஆ நீ இப்படி தான் இருப்பியான்னு வந்து நினைப்பாங்க. இந்த சமயத்தில் இவர் வந்து கரெக்டாக அடிக்க, இப்படி டீம் ஒர்க்காக பண்ணுவாங்களான்னு நினச்சி அது நடக்கலை. அது வந்து கொஞ்சம் திருப்தியை வந்து கொடுத்துச்சு. அதுவும் அந்த லொக்கேஷன், அந்த ஒரு மாதிரி இருட்டு மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல இந்த ஆர்ச்சரி இதெல்லாம் பண்ணால் அந்த ஸ்டண்ட்டுக்கு நல்லா இருக்குமான்னு வந்து தெரியல. தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸ் தான். அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் சுவாரஸ்யமாக இருக்குது. காரணமே விஜய், விஜய் சேதுபதி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், வசனங்கள். அதுவும் இன்னொரு ட்ராபேக் மாதிரியும் வந்து சிலர் சொல்லுவாங்க, விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அவர் ஒரு வில்லனு, அவர் எதனால் இந்த மாதிரி வில்லனாக மாறினார், அவருக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணி இப்படி வந்தார், இப்படி உருவாயிருக்காரு அப்படின்னு. விஜய் பார்த்தீங்கன்னா அவர் சரக்கடிச்சிருப்பார், அவர் எதனால் சரக்கடிச்சார்ன்ற மாதிரி பெருசான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து காமிக்க மாட்டாங்க. அது ஒரு குறையாக சொல்கிறாங்க, பட் அதை இங்கே பாசிட்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவர் வந்து கதை அடிப்பார், உல்ட்டாவாக வந்து விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். யாருன்னா போய் என்னென்ன ஆச்சு உனக்கு எதனா லவ் ஃபெயிலியரா அப்படின்னு வந்து கேட்டால், ஆமாம்ப்பா நான் என் லவ்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை உச்சிலேருந்து 5 கவுண்ட்டில் வந்து நாங்கள் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தோம், வீட்டில் சம்மதிக்கலன்னு ஒன்று 1, 2, 3, 4, 5 நான் வந்து ரெண்டு பேரும் குதித்தோம், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னன் கதை வந்து விட்டுட்டுருப்பாரு, காதல் கோட்டையை அந்த கதை வந்து விட்டுட்டுருப்பாரு. ஒவ்வொரு படமாக அந்த பிரேமம் கதை தான் வேறு விடுவார். ஏங்க இது டைட்டானிக் கதையை வந்து சேர்த்து அடிப்பார். எல்லாமே யார் எது கேட்டாலும் வந்து இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி முழுசாக எதுவுமே சொல்ல மாட்டார்.
ஹீரோயினே ஒரு வாட்டி கேட்பாங்க, ஏன்பா ஏன்பா இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, சரக்கு அடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து சரியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டால், அவர் வந்து அந்த சமயம் அவங்க கேட்கும்போது சரக்கு அடிக்கிறத விட்டுருப்பார், நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சில இழப்புகளை வந்து சந்திப்பார், சரக்கு அடித்து அலட்சியமாக இருந்ததுனால சில இழப்புகளை வந்து சந்திச்சுனாலும் இப்போ அதை விட்டுருப்பார். பட் ஹீரோயின் கேட்கும்போது அவங்க விஜய் என்ன சொல்லுவார்னா, நான் ஏன் அடித்தேன்றது எதுக்காக, என் மனசில் என்ன கஷ்டம், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, என் கதையே வேறு, நான் ஏன் அடித்தேன்றது சொன்னால் இவங்க வந்து இதுக்காக சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அவர் ஃபோர்த்து வாலை வந்து உடைப்பார், ஆடியன்ஸ் கிட்ட தான் அவர் வந்து பேசுவார், அவர் கேமராவுக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் ஆடியன்ஸ் கிட்ட தான் சொல்கிறார், நான் ஏன் அடித்தேன்றது நான் இப்போ சொன்னேன்னா இதுக்கு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம், பட் எதுக்காக நான் விட்டேன்னு வேணால் சொல்கிறேன், எதுக்காக அவங்களுக்காக அப்படின்னு வந்து காமிப்பார் ஃபோர்த்து வாலை உடைச்சி. அதெல்லாம் மாசான விஷயங்கள், இது சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் நிறைய வாட்டி வந்து அந்த ஃபோர்த் வாலை வந்து பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன், அது நல்ல விஷயந்தான். சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னா அது ஆக்சுவலாக என்னென்னா சில ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க படத்தில் தான் பேசுகிறாங்க, படத்தில் தான் நிஜத்துலேயும் வந்து படத்தில் பேசுகிறது தப்பு கிடையாதுல்ல, இப்போது சிலர் வந்து பேசுறது 10 பேர் தான் போய் சேருது, எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்னு சிலர் வந்து சொல்லுவாங்க, சில அரசியல்வாதி கூட கேமரா இருந்தால் என்னை காமிக்க மாட்டேங்குது, யார் என்ன யார் கவர் பண்ணுறா, என்ன யார் கவர் பண்ணுறாங்க, சரி கவர் பண்ணுறாங்களா அவர், அவர் வந்து பேசினால அவர் நல்ல விஷயம் தான் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ரீச் ஆகட்டும், அவங்க நல்லதும் செய்கிறாங்க. சில இடத்துல அவர் ஒரு ஷெல்லில் மாட்டிக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது, விஜய் அரசியல் விஷயங்கள் வந்து பேசும்போது அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கரவெட்டி அப்படின்னு வந்து பேசுவாங்க, கரவெட்டிக்கு காலேஜுக்கு என்ன சம்மந்தம், ஒழுங்காக அந்த ஜியோ வந்து நீ பாஸ் பண்ணல, அடுத்து உனக்கு உன் பணத்துக்கு தான் நான் மாலை போடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேறு படங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. இந்த படத்துலையும் விஜய் சேதுபதி வந்து விஜய் கிட்ட சொல்வார், நான் விஜய் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி நான் ஸ்ட்ரைட்டாக வந்து நெக்ஸ்ட்டு பாலிடிக்ஸ் தான் போகிறதா இருக்கேன், வரி கூட சேர்ந்துக்கிறியான்னு வந்து கேட்பாங்க, அப்போ விஜய் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது என்னென்னா இவங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட வந்து விதைக்கிறாங்க, ஆடியன்ஸை சம்பாதிச்சதே இவங்க தான், இவங்க விதைச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்னாவும் ஒரு கட்டத்தில் நீ வா தலைவா நீ வந்துடணும் வந்துடணுன்ற மாதிரி இப்படி அது ஒரு செயின் மாதிரி இவங்க அப்படி போடுவாங்க, அவங்க இதுக்கப்புறம் இன்னும் பெருசாகாங்க, அப்புறம் இன்னும் காமிச்சு இப்படியே வளர்த்து வளர்த்து பெருசாக வரும்போது அது நல்ல விஷயந்தான். நல்லது பண்ணுறவங்க தான் வந்து, இப்போது நான் நல்லது பண்ணால் கூட கடைசி என்ன ஆகும், ஒரு யூடியூபர் இவனுக்கு என்ன அப்படின்னு வந்து பேசுவாங்க, அதே மாதிரி விஜய் எதுனா பண்ணோட அவன் சினிமாக்காரன் அப்படின்னு வந்து பேசுவாங்க எதிரிகள், நல்லது பண்ணுறது விட்ருவாங்க. இப்போ ரஜினி கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும்போது நீ மராட்டியம் பாவன் அப்படின்னு வந்து பேசுவாங்க, இதே விஜய் இவன் கிறிஸ்டியனு அங்கே தான் பிரிவினையே பண்ணுறாங்க, அவங்க நல்லது பண்ணதெல்லாம் வந்து அது ஹைலைட் பண்ண இதுக்கப்புறம் பண்ணணும், அவங்க நல்லது சொல்லி 4 பேர் திருந்திருக்காங்க, அவங்க தொழிலில் கரெக்டாக இருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் எவ்வளோன்னா வாங்கட்டுமே, ஸோ அவரை சுற்றி ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன டெக்னீஷியன் கூட பொழைக்கிறாங்கல்ல, அதுவே நல்லது தான், அவங்க தொழிலில் அவங்க கரெக்டாக இருக்காங்க, அவங்க நல்லதும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க லேபிள் பண்ணுவது கிறிஸ்டியன்ப்பா இவர் அதுப்பா இவர் பண்ணால் அது நோக்கம் இருக்குப்பா ஃப்ராடுப்பா எல்லாம் பிளான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷனப்போ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கப்பா அப்படின்லாம் வந்து நம்ம பேசணுன்னா அவங்க டம்ப் பண்ணுது வளர்த்துற மாதிரி வளர்த்து இந்த மாதிரி சமயம் வரும்போது அது தனிமைப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும், 2வது லைனு 4வது லைன்லலாம் ஓடிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது பண்ணுறது ஹைலைட்டாக காமிச்சிட்டு படத்தை அப்படியே வந்து கொண்டு வரும்போது இவருக்கு இவர் தேவையில்ல அப்படின்னு வந்து போகுது. இவங்க நல்லது இவங்களுடைய ரசிகர்களும் வந்து சாதாரண ஆட்கள் வந்து கிடையாது, எல்லா ரசிகர்னாவே எல்லாம் நல்லா எல்லா தலைவரும் வந்து மோசமானவன் தான், வாயில் பேசுகிறது தான் சரியா, பேசுறது மட்டும் இருந்துட்டு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களை உருவாக்கி விடுறாங்க, அது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி அவர் உருவாக்குறதெல்லாம் மறைஞ்சு போயிடும், என்ன ஆகும், வேஸ்ட்டு எல்லா நெகட்டிவ்ஸும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கிறது. அதெல்லாம் பிரேக் பண்ணி வரணும்னா அவர் நிறைய நல்லது பண்ணுறதா காமிச்சிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் அவர் வந்து தியேட்டரில் இந்த மாதிரி அரசியல் விஷயங்களும் வந்து பேசலாம். பட் இல்லைன்னா இது இல்லாமல் வந்து மற்ற விஷயங்களும் அவர் வந்து டச் பண்ணால் அவருக்கு சேஃபு. ஸோ அவருக்கு சேஃப்னா அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மேலே வந்து தான் இருக்காரு, இன்னும் நல்ல சினிமாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், 1 வருஷத்துக்கு 2 படம் கூட வந்து கொடுக்கலாம். சாதாரணமாக வந்து அவர் ஒரு ஃபேமிலி ரோலெல்லாம் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு, லவ் பண்ணி நீ லவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மைக்கில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக முழு நேரம் முழுசாக படத்தில் ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி அழகாக 1.5 மணி நேரம் அவங்க வரக்கூடிய படங்கள்லாம் அவர் வந்து நடித்து கொடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. நியூட்ரலான ஆடியன்ஸ் அதாங்க தோணும், எதுக்கு இது தேவையில்லாத விஷயம், அது ஹேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த சமயத்துலலாம் கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள். மற்றபடி அந்த விஜய் சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி சொல்லாமல் அது எதுக்கு நான் சொல்லணும், அது தேவையில்லை, இது ஓகே. இந்த ஸ்டைல் நான் பண்ணுற மாதிரி அவருக்கு உருவாக்கிக்கிட்டார் அந்த ஸ்டைலெல்லாம், அது சிக்னேச்சராக சிலதெல்லாம் இதெல்லாம் எத்தனை படத்தில் பண்ணுவாருன்னு தெரில, பண்ணாலும் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அந்த மனுஷன், அந்த ஃபைட்டு சிலதெல்லாம் அவருக்குன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் உருவாக்கியிருக்காரு. ரஜினிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அவர் எல்லா படத்துலையும் அப்படி தான் நடப்பார், எல்லா படத்துலையும் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறது, அது கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப் எல்லாம் இவங்களும் அது 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 அடுத்த 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 கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு அந்த மனுஷன், இவருக்கும் ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படி பேசுறது. அது நிறைய இருக்குங்க, அவருடைய மேனரிசம் வந்து ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் வந்து அது பார்க்கும்போது நமக்கு வந்து
வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியுது, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரு விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இது நெகட்டிவாக படுதுன்னா டேரக்டர் தான். டேரக்டர் வந்து இப்போ ரெண்டு ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு என்ன தாட்னா இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது போல, இது ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு எப்பிக்கு, இவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இஷ்டத்துக்கு நம்ம எடுத்து வச்சோன்னு, இதுவே வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது படம், இதில் சில கட்டெல்லாம் நடந்த மாதிரி வேறு இருக்குது அப்படின்னும் போது இவங்க எந்த அளவுக்கு பெரிய படமாக எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள். இது என்னவோ, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி இல்லை ஒரு பெரிய ஃபேண்டசி, இது சயின்ஸ் ஃபிக்ஷன், இது ஃபுல்லாக விஷயம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து வச்சிட்டாங்க போல. கமர்ஷியல்னு முடிவாயிடுச்சு. இதெல்லாம் கதை பார்க்குறது, கதையே நானும் வந்து பார்க்கல, கதை அவசியமே கிடையாது, எங்களுக்கு வந்து கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது இந்த படம், நாங்கள் அதை பார்க்கல. ஆனால் இந்த டேரக்டரை சொல்கிறேன், இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல, ஏன் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தீர்மானிக்க முடியாதா, உட்காந்து யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஸ்கெச் பண்ணி இது வந்து மாற்றிருக்கலாம். ஸோ மாற்றி சில விஷயங்கள் பண்ணும்போது கமர்ஷியல் படம் கொஞ்சம் குறைச்சல, ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் கூட ஓகே. ஸோ 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த படத்தில் தூக்கியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதை தவற விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன தான் டேரக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் சில டேரக்டர்ஸ் எல்லாம், நான் வந்து மார்ட்டின் ஸ்கார்செஸ்கியோட மூவிஸ் பார்ப்பேன், நான் அவருடைய ஃபேன், நான் அந்த டாரண்டினோ படங்கள்லாம் அந்த ஸ்டைல், அதாவது சும்மா இங்கிலீஷெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பேச தெரியணும் வந்து காமிச்சு அதை பேசிடுறாங்க. பட் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு பெரிய மாசான ஹீரோ வந்து கிடைக்கிறாரு, அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு தான் அவர் வந்து வச்சு எடுக்க முடியும், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவருடைய ஸ்ட்ரென்த்து வேறு மாதிரியும் காமிக்கலாம், அந்த எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க, கிடைச்ச வாய்ப்பை வந்து கோட்டை விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக சும்மா நானும் வந்து இவங்களை வச்சுக்க எடுத்துட்டேன் கமர்ஷியல், காசு தான் முக்கியன்ற மாதிரி, எங்கே ஒருத்தன் வாழ்கிறதுக்கு இவ்வளோ பணமாக தேவை, எவ்வளவோ நம்ம வந்து சாதாரண டேரக்டர்ஸை கூட ஒரு 1 கோடி சம்பளம் வாங்குறான்னு கூட வச்சுக்கோங்க சாதாரணமாக, இல்லை பெரிய டேரக்டர்ஸ்னால் ஒரு 5 கோடி 20 கோடி அப்படி வாங்குறாங்க, ஹீரோஸ் எல்லாம் வந்து 50 கோடி வரைக்கும் வாங்குறாங்க, இப்போ விஜய் சாரெல்லாம் வந்து 50க்கு மேலே இருக்கலாம் 50 கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் நடிச்சாலும் அது வாய்ஸுக்கும் நம்ம சம்பாதிச்சிடலாம், அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை, அதுக்கு மேலே என்ன இந்த போ திரும்ப திரும்ப இது தான் பண்ணிகிட்டு இருப்போமா, அப்போ வந்து அது சம்டைம்ஸ் நம்ம சீட் பண்ணுறோன்னு வந்து தோணலையா, நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து கேட்டால் ஜனங்க இது தானே எக்ஸ்பெக்ட் பண்ண, நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், அதாவது 2018 நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு, நிறைய 2018 என்னென்ன படங்கள் வந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள், நான் ஐயோடு இது வேறு மாதிரி போயிட்டுருக்கா தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சேன். இப்போ 2021 வந்திருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2019 சரி 2020 சரி பெருசாக பேசப்படாத மாதிரி படங்கள் இல்லை, ஏதோ வந்து போயிட்டு இருக்கு, முழுக்க முழுக்க ஒரு லவ் மாதிரிலாம் கிடையாது, லவ்னாவே இந்த தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது காமெடியாக போயிருது, லவ்னாவே டேஷ் போகிறது அப்படின்ற மாதிரி இப்போ படங்கள் அதுதான் காமிச்சு, அது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஜனங்க கிட்ட காமிச்சிட்டாங்க, ஆனால் ஜனங்க அதை லைக் பண்ணல, வேறு வேறு லாங்குவேஜ் படங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கவனத்தில் எடுத்துக்கணும் டேரக்டர்ஸ், வளர்ந்து வர டேரக்டர்ஸு. இது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 2-3 படத்தில் அவங்க நல்லதாக வந்து காமிச்சிட்டு அடுத்து இப்படி சர்க்கிள் வந்தாங்கன்னா மறுபடியும் இது ஒரு ஃபார்முலாவாக போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்தாங்கன்னா திருப்பி எந்திரிச்செல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி ஆயிரும், அது யோசிக்கணும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப் கூட விழுந்துடலாம். அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மார்ட்டின் ஸ்கார்சி இருக்கட்டும், நீங்கள் ஃபாலோ பண்ணுற டேரண்டினோவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து சின்ன ஸ்டார்ஸை ஸ்டார்ஸ் ஆகணுங்க, சாதாரணால ஸ்டார்ஸ் ஆகணுங்க அவங்கெல்லாம், அதுக்கப்புறம் அவங்க பிராண்டு மாதிரி அவங்கள திரும்ப 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 நடிக்க வச்சுக்கிட்டாங்க அவங்க படங்களில், இதுதான் உண்மை. சும்மா ஸ்டார்ஸை தூக்கிட்டு வந்து நடிக்க வைக்கல, அவங்க சின்னதாக இப்போ வந்து மேலே வந்தவங்களாம் அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆகணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே போனாவே உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும், சிக்னேச்சரே இல்லாத படம்லாம் எதுக்கு எடுக்கணும், அப்போ வேஸ்ட்டு தானே, அது சும்மா வாயில் நம்ம வந்து ஜனங்களை ஏமாற்றி பார்க்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது, சில விஷயங்களை கட் பண்ண வேண்டியது கட் பண்ணணும். சில இதெல்லாம் பயங்கரமாக அந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ண சீக்வன்ஸ், அனிருத் எப்படிங்க மிஸ் பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து மாஸ் படமே காமிக்க முடியாது போல, அவங்க ஸ்லோவாக நடந்து வந்தாலும் சரி, அவங்க அடிச்சு நிறுத்தினாலும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அனிருத் ஃபேன்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸ் லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, அந்த பாட்டு இந்த படத்தில் ஸ்ட்ராங் பிளேசிங் எதுவுமே வந்து ப்ராப்பராக வைக்கல, எந்த மியூசிக் எடுத்தாலும் எதுவுமே ப்ராப்பராக இல்லை, ஆனால் பாட்டுங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நேஷனல் ஆந்தம்னு நான் சொல்லுவேன், ஒரு டவுன்ஃபால்லேருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு எப்போனா தூங்கும் போதெல்லாம் அதை கேட்டு கேட்டு தூங்குங்களேன், அதில் எல்லாமே இருக்குது, பின்னாடி யாரை பற்றியும் பேசாத, நல்லதே பேசு, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணு, ஹேட்டர்ஸை தூக்கி போடு, நல்லது பண்ணு, கெட்டது பண்ணாமல் இரு, ஜாலியாக இரு, எல்லாமே ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணு, லைஃபே ஷார்ட் தான், எவ்வளோ பாசிட்டிவிட்டி அந்த படத்தில் இருக்குது, செல்ஃப் அனலிசிஸ் பண்ணு, உன்னையே வந்து நீ வேல்யூவேட் பண்ணிக்கோ ஒரு ஒரு சமயத்துலையும், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அது கேட்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் சார், பட் அங்கே போய் இவனுங்களுக்கு எதுக்கு பாடணும், இங்கே அந்த இடத்துல இருக்கிற அக்யூஸ்டுங்களுக்கு அந்த படத்தை பார்த்து அந்த இடத்துல இது பாடணுன்ற அவசியம் கிடையாது, பிக்சரைசேஷன் ப்ராப்பராக இல்லை, பட் ஓகே மியூசிக்கெல்லாம் வந்து செம்மையாக பண்ணிருக்கு. பட் அனிருத்துக்கும் வந்து எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா அவருடைய மியூசிக்கெலாம் தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும், இது அனிருத் மியூசிக்குன்னு நமக்கு வந்து கேட்ட உடனே தெரிஞ்சிடும், அட்லீஸ்ட் அவர் பாடியிருப்பார் அந்த பாட்டு எதுனா அந்த படத்தில்,
அது கேட்ட உடனே நமக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் சிங்கர் அவர் வந்து அது தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது, அவர் மியூசிக் டைரக்டராகவும் அவருடைய மியூசிக் கேட்ட உடனே தெரிஞ்சால் அது வந்து சக்ஸஸ்ன்னு நான் நினைக்க மாட்டேன். டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், நம்ம வந்து தேடி பார்க்கணும் யார் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் சரி மியூசிக் டைரக்டர் அப்படி தான் இருக்கணுமே தவிர, ஒரு சிங்கராக வந்து இவர் பாட்டுறா கேட்டவனே தெரில அப்படின்னு அது வேறு இது வேறு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஒரே மாதிரி பீட்டு டக்கு டக்குன்னு அது போட்டதே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேறு மாதிரி போடுற மாதிரி இருக்குது. அது குரலாம் ஒன்றும் கிடையாது, அவரும் கமர்ஷியலாக சக்ஸஸ்க்காக டேரக்டர்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, கேட்டால் வந்து ப்ரொடியூசர் அது இதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு டேரக்டர்ஸ் தான் பழி போடுறாங்க. இவங்க வந்து ஒரு கான்செப்டோட போனாதான், ஏன்னா இவங்க சம்பாதிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் என்னங்க தேவை இவங்களுக்கு, சம்பாதிச்சிட்டிங்கல்ல அதுக்கப்புறமா வந்து இல்லைங்க ப்ரொடியூசர் இந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க அதுக்கு தான் நாங்கள் போனேன் அப்படின்னா அதெல்லாம் சும்மா ஆகாது. நீங்கள் அப்போ சினிமாவை லவ் பண்ணல, நீங்கள் ஏமாத்திட்டுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் அதுதான் பண்ணி ஆகணும், ஒரு படத்தில் டேரக்டர் என்ன கேட்குற அதான் பண்ணணும், அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் பண்ணது வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்களே. பட் நீங்கள் அதை ப்ரில்லியண்ட்டாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். சில இடத்துல வந்து நீங்கள் சொதப்பிருக்கீங்க, பட் அந்த சொதப்பிலலாம் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. ஒரு ஃபேனாக வந்து நாங்கள் தருவாக வந்து என்ஜாய் பண்ணோம். சில சமயங்களில் வந்து நம்ம அந்த படத்தை ஃபாலோ பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை, நிறைய பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதனாலேயும் இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காக பதியல. அதுக்காக இது சாதாரண படம் மாதிரி தூக்கி போட்டுற முடியாது. மாஸ்டர்ன்ற கேரக்டர் அவருடைய புக்ஸில் ஒரு குட் புக், அந்த ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது, தனியாக தெரியுது மாஸ்டர்ன்ற கேரக்டர். அந்த மாஸ்டரும் அந்த விஜயும் வந்து தனியாக தெரியுது, விஜய் சேதுபதியும் வந்து தனியாக வந்து தொக்கத்து பவானின்ற கேரக்டரில். மறுபடியும் இது வந்து பார்ட் டூ எடுத்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும், பவானியை சாகடிக்காமல் விட்டுருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுச்சுன்றதும் நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், பாய்.